joined your channel. User joined your channel. Hi, hello everyone. பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி செகண்ட் டே ஆஃப் ஸ்ட்ரீமுக்கு வந்திருக்கோம். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஊரில் வந்துட்டு ஃபார்மிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம்மா. ஸோ ஃபார்மிங் அப்புறம் கவுவெல்லாம் இருக்காமா 10-4. ஸோ அந்த கவுவெல்லாம் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு இருக்கேன். ஒரு நல்ல மஸ்தா அந்த எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வருவோம். இன்னும் கார் வரமாட்டேங்குது, பெட்ரோல் இல்லையா, இந்த காரை விட்டு போயிடலாம். நம்ம பென்ஸில் போவோம். 3 viewers வாட்சிங், பார்க்காம லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரே ஒரு நிமிஷம், நான் போய் ஷேர் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். எஸ் லிங்க் காப்பீடு, பார்க்காம லைக் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு ஸ்ட்ரீம். வந்து ஷேர் மட்டும் சொல்லுங்க சார். யூனிட் பிடி காணோம் நீங்க, மெயின் பிடியா சிட்டிமா? நான் போக டாக்கனன் சார். இங்க போறோம். அங்க மெயின் பிடில யார் இருக்கா? நான் கரிகாலம் பக்கத்துல பிடி ரெடியா? ஆ, டெம்போ பிடி பக்கத்துல. இன்றைக்கி நம்ம போய் ஃபார்மிங் பார்க்குறோம். ஹாய் ஹாய் சாயித், என்னானாலும் இப்போ தான் பெட்ரோல் போட்டேன். இது எப்படி இருக்குது? எஃபிபி பெட்ரோல் போட்டு போவோம். பக்கத்தில் போனால் வெடிச்சிடும், காப்பாற்ற மாட்டாங்க. அப்புறம் ஸோ அந்த ஃபார்மிங்கை மார்க் வைப்போம். எனக்கு தெரிஞ்சு மில்க் கவு வந்து இங்கே எங்கேயோ இருக்குது. ஸோ அங்கே நம்ம போய் கவு எந்த பால் கறக்கும், அது வந்து ஓப்பன் டு ஆல்னு ட்விட்டரில் போட்டிருந்தாங்க. நீங்கள் மசாலா பைக் ஓட்டிகிட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஆண்ட்ரெட்டில் பைக்கு சைக்கிள் இப்போ மட்டும் இது வெடிச்சிருந்து வைங்க, அவ்வளோதான் ஃபயர் தான். இது மட்டும் வெடிக்கட்டும், முடிஞ்சு போ. இங்கேயும் ஃபயர் ஆகிடும், அவர் வேலையும் விட்டு ஃபயர் பண்ணிடுவாங்க. அவங்க இன்றைக்கி பால் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வண்டி லாக் பண்ணியாச்சு. ஆஃப்லைன் போயிடுச்சு. ஆ, ஓகே, ஆன்லைன் வந்து ஸ்டோக்கோயில். இதுதான் பெங்காலி இதே பாட் டிபான். நீ தானே தர்ஸே? நம்ம இங்கே போய் பால் கறக்க முடியுதா பார்க்கலாம். இங்கே தான் கவு பார்த்தேன். வண்டி கவுந்துடும். பேரல் ரோல், நம்ம ஆஸ்பால்ட்டில் மட்டும் பண்ண மாட்டோம், எல்லாத்துலேயும் பண்ணோம். இங்கே தான் நான் எங்கேயோ கவு பார்த்தேன். நம்ம ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். இல்லை, இங்கே கார் ஓட்டலாம் நினைக்கிறேன். விஷயம் இங்கே ஒரு சுகர் கேன். ஹாய்டா, டிஎல்எஸ் ஸ்ட்ரீம் பண்ணுறா, அதுக்கு ஃபோன்லேருந்து பண்ணணும், பண்ணலாம், நல்லா இருக்கும். ஹலோ ஹலோ, ஒரு தியானத்துக்கு போயிருக்கா. இங்கே சுகர் கேனை பறிக்க முடியல, அதான் வாங்கிட்டு வரணுமா வெட்டுறதுக்கு? நம்மக்கிட்ட பொருள் இல்லையே. நம்ம வேணால் ஃபோன் பண்ணுவோமா ஒருத்தருக்கு? அவர் நம்பரு கேஸ் இருக்கு. ஏ0 2 2 8 5 8 8 8. இருங்க, இவருக்கு
இருக்கும் ப்ரோ. ஏமா சரி இல்லையா மெயின் மெயின் ஏம்ஸுக்கு சார் வந்துட்டு வந்துட்டு வரேன் வரேன். ஹார்வெஸ்ட் சுகர் கேன் இப்போ காட்டுது, அஞ்சு சுகர் கேன் வருது. எங்கே சுகர் கேன்? ஆ அஞ்சு சுகர் கேன் இருக்கு. நாங்களும் ஃபார்மர் தான், அது ஃபோன் எடுக்கல, பிஸி மேன். Occupy 10-15 to my name is Kelso. Are you last case for me? Na 8 to number to pakran. Name. Ah, the log notification the table. நீங்க அந்த கவுட்ட போய் அந்த கவு இங்கே எங்கேயோ தான் நான் பார்த்தேன், ஒரு பான் இருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கும். ஆ இங்கே தான் இருக்கு கவு. ஒரு 10 சுகர் கேன் பொரிச்சிட்டோம், பால் கறப்போம். மாடு அடித்தாலும் அப்படி தெம்பாக தான் நிற்கும். குஷன் ஸ்டோரி போடு. ஆமாம் போடணும், அது ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும், அப்போ தான் வந்துட்டு அந்த கிவ் அவே பண்ணதுக்கு போஸ்ட் போடுவாங்க. அவங்க சின்மை பெங்காலி இப்படி பால் கறந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் வந்துட்டே இருக்கு. எங்கே மில்க் காணோம்? ஆ 10 மில்க், 100 மில்க் வரைக்கும் வச்சுக்கலாம். 2 மில்காக வருது. 14 இன்னும் வந்துட்டே இருக்கு. நம்ம ஒன்ஸ் வந்தால் போதும் போல. ஃபுட்பால் ஆடலையா? இல்லை இன்னைக்கு ஆடல. மாடு ஒரு ஃபேஸ் எப்படி இருக்கு? என் தலைமுடி அப்படி அப்படியே கலர் மாறிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஒயிட் கலரில் தான் வச்சுருக்கேன், ஆனால் இப்போ எப்படி இருக்கு? 5 டாக்டர் தான் இருக்காங்க. சே இல்லாட்டி ஃப்ளைட்டாக ஓட்ட போயிருக்கலாம். 28 மில்க் குடிக்க முடியுமா பார்க்கலாம். இந்த மாடுகிட்ட பால் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். என்ன கறந்துக்கிட்டே இருக்கு, எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலையே. சச்சோ என்னாச்சு? ஏதாவது டான்ஸ் ஆடுவோம். அப்பா ஒருவேளை மொத்தமாக கறந்துருதான் மாடு. ஸ்கூபி டூபி ராமனு ஹாய், யார் அது நடந்து போச்சு? பிரதீப்னு நினைக்கிறேன். மாடு மாடு தான். இங்கே பால் குடிக்க முடியல, இதை எடுத்துகிட்டு போய் பட்டர் மில்காக ப்ராசஸ் பண்ணணும். ரோஸ் மில்க்கு என்னால் நிறுத்தவே முடியலையே. இங்கே நான் நினைக்கிறேன் 50 மில்க்கு எப்படி வந்துடும். 100 மில்க் வரைக்கும் எல்கேஜி தெரியுது. ஓ சக்திவேல், சக்திவேல் வேற அக்கௌண்ட் தான் வருவான். ஆனால் இது பிரதீப் தான் இருக்கும். ஏன் இப்படி ஒரு எல்கேஜி போதும்? நான் இத்தனை டைம் ஏன் அடிக்கிறேன், என்ன நகரவே முடியல. இதை போய் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்புறம். 62 மில்க். நெக்ஸ்ட்டு அமுல் கம்பெனியோட சிஇஓ இங்கே நின்றுட்டுருக்க பாருங்க. அங்கே யாரோ சுகர் கேன் பரிசு தந்துட்டுருக்காங்க. ஒரு டாக்டராக இருந்துட்டு சக்தி, ஒரு டாக்டராக இருந்துட்டு பேசஞ்சர் ட்ரீட் பண்ணாமல் மில்க்கு கறங்குற ஒரு தான் நம்ம. 74 மில்க் வந்துருச்சு. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் நீ 100ஓட முடிக்காமல் நிறுத்தவே முடியாது போல. ஹலோ கேட்குதா? ஹலோ எப்படி நிறுத்துறது பால் கறக்கிறத?
ஓ அது 100 ஆனா தான் நிக்குமா? நான் வேற டான்ஸ் எல்லாம் ஆடி பார்த்தேன், நிக்க தான் நிக்கவே இல்லை. பால் 90 வந்துருச்சு. பால் எங்கே போய் விற்கிறது அது கேட்க மறந்துட்டேன். ஹலோ, பால் எங்கே போய் விற்கணும்? ஹலோ, ஒரு நிமிஷம். பால் கறந்துட்டோம். 100 போட முடிக்காம நகர முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ஏன் இப்படி ஆகுது? ஒருத்தர டைம் அவுட் போடணும். போட்டாச்சு. முடிக்கும். அவங்க அன்னைக்கு ஃபார்மர் இது அன்னைக்கே நான் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் அன்னைக்கு ஆனால் ரொம்ப ஸ்டக் ஆகி இதெல்லாம் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு ரொம்ப நிறைய பேர் அங்கே கூப்பிட்டு வந்தாங்க பேக்கர் சைடில். அப்போ அங்கே பேக்கர்ஸை போய் பார்த்துட்டு வருவோம். 3 viewers வாட்சிங், லைக் போட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சூ சூ வெடிச்சு இன்னும் ஒன்றுமே ஆகலை. நான் கூட வெடிச்சிடும்னு நினச்சேன், இன்னும் ஒன்றுமே ஆகலை. இந்த காலுக்கு ஒரு வேலை வெடிச்சிட்டாங்களோ, அப்புறத்துக்கு வெடிச்சிச்சு, ஒன்றுமே ஆகலையா? நான் கூட வெடிச்சிட்டோம், அவ்வளோதான், 15 minutes டைம் வேஸ்ட்டுன்னு நினச்சேன். அந்த வேலை கார் வெடிக்கலை. ஏதோ கேஸ் வருது. இங்கே பக்கத்தில் இருந்தால் அட்டன் பண்ணலாம், இல்லாட்டி வேற யாரையா போய் அட்டன் பண்ணி நின்றுவோம். டெம்போ. ஆமாம், நம்ம பென்ஸ் இந்த பிரபஸ் இருக்குல்ல, அது வந்து இது என்ன எல்லாத்துக்கும் ரெசிஸ்டன்ஸா? ரெசிஸ்டன்ஸ்னா புரியல. அந்த இது வெடிச்சாலும் ஒன்றும் ஆகாதா? அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் இது இங்கே ஸ்பீடாக வந்துட்டு இருந்தேன்னா தெரியாம பெட்ரோல் பங்க்ல இடிச்சிட்டேன், ஆனால் ஒன்றும் ஆகலை. இல்லையே, என்ன ஒழுங்காக தான் இருந்துச்சு. பெட்ரோல் பங்க்னால் அந்த பூத்தில் அந்த இதில் போய் இடிக்கல, அந்த ஒரு டேங்கர் மாதிரி இருக்கும்ல அதில் போய் இடித்தேன், கரெக்டாக வெடிச்சிச்சு. ஆனால் காரு வந்து ஒன்றும் ஆகலை, அந்த லைட்டாக உடஞ்சிச்சு காரு, ஆனால் காரு வெடிக்கல. நீயே அதில் போய் இடிச்சிங்க? நான் வந்துட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்லிப் ஆயிடுச்சு டயர். அதான் அந்த டேங்கர் வேற மாதிரி, சில டைம் வெடிக்கும் சில டைம் வெடிக்காது. அதுதான் சொல்லுங்க. ஹலோ, ஆ இது குழந்தை வேலுவா? நான் வந்து ஒரு 100 பால் கறந்து வச்சிருக்கேன், அதை எங்கே போய் விற்கணும்? ஆ இருங்க தரேன். அது மொத்தமாக 100 ஸ்டார்ட் பண்ணிட்டா 100 முடிக்கிற வரைக்கும் நிறுத்தவே முடியாதா? அப்படி இல்லையா, ஓகே ஓகே இருங்க தரேன். நீ இந்த பாலை கொடுத்து காசு வாங்கிட்டு வண்டி ரிப்பேர் பண்ணி வேற வண்டி மாத்திக்கோ. ஆ ஒரு நிமிஷம். இருங்க ஐடி சொல்றேன், நமக்கு கொஞ்சம் பணம் அனுப்பி விடுவாங்க. 92 கார் மாத்திடுறேன். ஹெரி சாயிட் கார் மாத்திடுறேன். இது ஊருக்கு யாராவது வந்து உங்ககிட்ட கேட்டா இங்க அனுப்பி வைக்கியா?
ஆ வந்துருச்சு 7000 சார். ஒரு ஒரு மில்க்கு பாட்டில் வந்து 70 ருபீஸ் சார். ஆ ஓகே ஓகே. அந்த சுகர் கேனும் ஏதோ 10 வச்சுருக்கேன். அது 1000 சார் வச்சு. ஒரு இது 100 ரூபா சார். 10 கொடுத்தீங்கன்னா 1000 கொடுத்துருங்க. ஓகே. இப்போ என்கிட்ட இது 10 இருக்கேன். நான் வேணா அப்புறம் நிறையா பொறிச்சிட்டா வந்துக்கிறேன். ஆ ஓகே. ஆ ஓகே. தேங்க்யூ சார். ஆ ஓகே சார். இவர் தான் வந்து பாஸ் மதர் அமைப்பு. இப்போ இவர் குழந்தை வேலை வந்துட்டு வெண்டிங் மிஷின் டிபார்ட்மெண்ட்டாமா. நம்ம போய் இப்போ கார் மாற்றுவோம். 4 கார் இருக்குது. ஆம்புலன்ஸ்னு ஒன்று காமெடியாக இருக்குது. அப்புறம் இந்த காரு மஸ்டாங். அதுக்கப்புறம் வந்துட்டு இஎம்எஸ் ஒரு ஃபோர்டு ஆஃப் ரோடு வண்டி இருக்குது. செல்பி மாதிரி இருக்கும். அது எடுக்கிறது தான். எது எடுக்கிறது நீங்கள் சொல்லுங்கள். இந்த 4 காரில் எந்த கார்? இந்த காரா? இந்த காரை தான் மாற்றணும்னு சொல்லியாச்சு. ஆம்புலன்ஸா, மஸ்டாங்கா, இல்லை ஃபோர்டு ஆஃப் ரோடு காரா? அந்த கார் கமெண்ட்ஸில் சொன்னால் அந்த கார் எடுத்துருவேன். நம்ம சிட்டிக்குள்ளே போவோம். ஆளே இல்லை. ஒரு சைரன் போட்டு போவோம். அப்படியே மஸ்டாங். ஓகே மஸ்டாங் எடுக்கிறேன். அவங்கள்ட்ட போய் வண்டியை காட்டுவோம். அதான் நோ பார்க்கிங்க பர்சனல் வெஹிக்கிள் நிறுத்திருக்காங்க. அதான் வெடிக்கலை காரு, புகை மட்டும்தான் வருது. ஆஹா லேக் ஆகுது. சூப்பராக. அந்த லேம்போ இல்லையா, அந்த லேம்போ வந்து டியூட்டியில் ஓட்டக்கூடாது. ஆஃப் டியூட்டி வேணால் போடலாம். ஆனால் 4 பேர் தான் இருக்காங்க. வண்டியிலேருந்து இறங்குங்க, அப்போ தான் ஸ்டோர் பண்ண முடியும். யார் அட்டம்ப்டிங் டு ஸ்டோர் சுச்சும் தெரியும். வெஹிக்கிள் ஷாப்புக்குள்ளே போயிட்டேன். நடந்தாதான் முடியும். இவர் இப்படி அவரை தூக்கிட்டு போய் எங்கேயா வீசி தந்துடலாமா? நான் அவரே ஓடிட்டான். வெஹிக்கிள் ஹஸ் பீன் ஸ்டோர்ட் இன் கராஜ். அப்போ இனிமேல் இது என் வண்டியே கிடையாது. மஸ்டாங் எடுத்தோம். கடைசியாக ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சு, அது கூட பார்க்க முடியல. இந்த வண்டி இப்படி விட்டுற வண்டி தான். இஎம்எஸ் ஃபோர்டு ரேஞ்சர். அப்புறம் ஒரு டாஜ் சார்ஜர் இருக்குது. இப்போ நம்ம மஸ்டாங் எடுப்போம். அதுக்கேற்ற என் வண்டி இல்லை. அது ஏதோ பகை இல்லை பூச்சி ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தோம். இது ஒரு இது பார்க்கலாமா? எஃபிபி ஒரு டிவி. அதுக்குள்ளே யாரோ கேஸ். எல்லாம் சிட்டிக்குள்ளே தான் வருது. நம்ம சிட்டிக்குள்ளேயே போவோம். அந்த லேம்போ நிறையா பேர் வந்தாங்கன்னா ஆஃப் டியூட்டி போட்டு எடுத்து ஓட்டலாம். இப்போ வண்டி போகுது. எனக்கு தெரிஞ்சு யாரும் பார்க்கல. கேக்குது கேக்குது. லாஸ்ட் கேஸ் நான் பார்க்குறேன். 4328 அசத் மெத்தா 10-7 சைரனை போட்டு கேஸ் பண்ணுங்க. சிட்டிங்கில் தான் கேஸ் வருது. ஸ்பீடில் போகிறோம். அப்புறம் இந்த கேஸ் முடிஞ்ச உடனே ஃப்ரீயாக இருந்தோன்னா ஊரையே சுற்றுவோம் சிட்டிக்குள்ளே.
பார்த்தீங்கன்னா பெட்ரோல் லாரி போயிட்டு இருக்கு, குதிச்சு குதிச்சு போயிட்டு இருக்கு. சச்சோ நான் அதை பார்த்துட்டு எங்கேயோ போய் விட்டுருப்பேன். நம்ம பின்னாடி ஒருத்தர் வந்தேன் 250 போயிட்டு இருக்கோம், 259 300 ரீச் பண்ணணும் மாட்டோம். ஏன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் ஸ்பீடு ஜாஸ்தியாக போகும், ஏன்னா ஸ்லோப்பாக இருந்துச்சுல. அதனால் இந்த ரெண்டு கேஸ் என்ன ஹாஸ்பிட்டலில் ஒரே ரிப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த கேஸ் வந்திருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஓ ப்ரோ லேக் ஆகுது, எவ்வளோ எஃபிஎஸ் 9 FPS தான் வருது. 10 4 4 3 2 8 அந்த நம்பர் சிஸ்டம்ஸில் வந்துருக்கு. கேட்குதா? ஆ கேட்குது கேட்குது. என்ன கேஷ் நமக்கு சேலரி வந்து 40,000 அப்படி. நம்ம போலீஸு ஃப்ளைட்டு போய் கேட்போம், ஆனால் இப்போ நம்ம போகக்கூடாது. கம்மியாக தான் டாக்டர்ஸ் இருக்கோம், 5 பேர் 7 பேர் இருந்தால் ஓகே. வண்டி எப்பவுமே கமிஞ்சிடும், நீ கமரில் வெரி குட். பார்த்தீங்கன்னா மேஸ் பேங்க் டவருக்கு லைட் எல்லாம் போட்டு பல பல கார் வண்டி கார் லோடெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. 1823 திரும்பியுமா இருக்கேன். ஓகே பிடிட்டு சொன்னா அவங்க தாங்க வந்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. சரி ஓகே நேர்மை போங்க, நான் ஃபர்ஸ்ட் ராபர்ட் தான் பாருங்க இல்லன்னா. ராபர்ட் இருக்காங்க கன்ஃபார்மா? ஹாஸ்பிடல் கன்ஃபார்ம். சரி ஓகே அதுல வெஹிக்கிள் நிக்குது, 3-4 பேர் நிக்கறாங்க. நம்ம வேணா பக்கத்துல போய் நிக்கலாமா? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பக்கத்துல டிஸ்டன்ஸ்ல வேணும். அத நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன், நான் போட்டா டேய் பச்சை இது நான் பக்கத்துல இருக்கேன். அத ஹாஸ்பிடலுக்கு வந்து முடிச்சிட்டாங்களா? சரி ஓகே போய்டோம். ஆ ஓகே இன்ஃபோ கேட்குதா? நான் இன்னும் பக்கத்துலாம் இருக்கேன், ஜிபிஎஸ்ஸை பாருங்க. ஓ ஓகே ஓகே எங்கே இவர் அங்கே தான் இருக்காரு. எது என் ஜிபிஎஸ் தெரியலையா? ஏடிசி ஆஃபீஸரில் ஜிபிஎஸ் இருக்கு. ஆ ஓகே 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 ஏதோ சம்பவம், அதனோட இந்த வண்டியை பார்த்துருப்போம். இதில் தான் கார் வந்து லோடு இறங்கும். இந்த ரிப்பேர் ஆகிடுச்சா? ஏன் இங்கே நிற்குது? இங்கே இப்படி நிற்கக்கூடாதே. லித்யானந்தா லாஜிஸ்டிக்ஸ், ஏன் இந்த வண்டி இங்கே நிற்குது? வாய்ஸ் சேஞ்சரை போட்டு என்ன காமெடி பண்ணுறாங்க. இல்லை சீட் பெல்ட்டு போட்டேன். ஆ இல்லை சீட் என்ன பண்ணலாம் நீங்களே ஏதாவது சொல்லுங்களேன், ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுவோம். ஆனால் திருடுறது மட்டும் முடியாது. போலீஸ் யாரெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாமா? இங்கே வந்து ஓரமாக
முன்னாடி கேஎஃப்சி இருந்துச்சு, இப்போ அந்த கேஎஃப்சியில் வந்து அன்ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாம் தராங்களாம்மா, அடல்ட்ரேஷன்லாம் போட்டு. அதனால் அங்கே க்ளோஸ் பண்ணி இப்போ மெக்டொனால்ட் ட்ரைவின் இருக்கு. கவர்மெண்ட் ஆஃபீஸர் இங்கே நின்றுருக்காரு, த கிங் மேக்கர். வேறு யார் இருக்கா? இத்தனை பேர். இ வேலு, இன்னும் ஒரு போலீஸ் இருக்கார். யார் அந்த வாய்ஸ்? அதுவா? அதான் வாய்ஸ் பா சல்லுன்னு பிறந்தாங்க. வாய்ஸ் சேஞ்சர் போட்டு பேசுவாங்க. நானும் பேசுவேன், நானும் வேணால் பேசி காட்டுட்டா சாயிதுரு, நான் வாய்ஸ் சேஞ்சர் போட்டு பேசி காட்டுறேன். ஹலோ, கேக்குதா? ஹலோ, பேபி பிச்சனோன்று. எப்படி இருந்துச்சு? செம காமெடியா இருந்துச்சா? வாய்ஸ் சேஞ்சர் இப்படிதான் அவங்க பேசுறாங்க. அதாவது கேஸ் இருந்தால் அட்டணும். கையில் எவ்வளோ மெட்கிட் இருக்குது? பேண்டேஜ் மெட்கிட் 14 போது ரொம்ப எடுக்க வேண்டாம். ஆஃப் டியூட்டியும் போக முடியாது, எங்கேயாவது போகலாம். எங்கே போகலாம்? இங்கே போய் பேக்கப் கொடுப்போம். பேக்கப்புன்னு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். போலீஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன நடக்குதுன்னு பார்த்து எனக்கு வந்து டவுட் என்னன்னா, அந்த கார் எப்படி வெடிக்காமல் இருந்துச்சு? ஒருவாட்டி அண்டர் கிரவுண்டில் போயிட்டார், கேஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. யார் அது? டாக்ஸியா? மெசேஜ் நானே அங்கேயே வருது. இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கேஸும் காணும். ஒரு மலை மேலே, ஒரு அண்டர் கிரவுண்டில், ஒரு பில்டிங்கில், ஒரு சேஸு ஃபைட்டு அப்படின்னு காரை பறக்க விடுவோமா? எவனும் வந்துடக்கூடாது. எப்படி பர்ஃபெக்டான லேண்டிங்? அங்கே குதிச்சு இங்கே வந்திருக்கோம். அங்கே எப்படி பல பலன் லைட் எரியுதா? இங்கே வந்து தலைநகரம் ரோல் பிளேன்னு போர்டு வச்சுருக்காங்க. அப்படி இந்த போர்டுக்கிட்ட ஒரு பிரேக் எடுப்போம் கொஞ்ச நேரம். அதுக்குள்ளே இறங்க
எஸ் வந்துட்டேன், இருங்க. கமெண்ட்ஸ்லாம் ஏன் ஸ்லோவாக வருது? கேஸ் எதுவும் வரல, யாரும் ஒன்றும் கால் பண்ணல. யார் இது தாறுமாறாக கார் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க? அட யாரு கல்லை நின்று எழுதிட்டு போயிட்டாங்க. ஃபைன் போடுவோமா? கேஸ் திரும்பி அங்கேயே தான் எவ்வளோ லைக்ஸ் வந்துருக்கு நம்ம ஸ்க்ரீனுக்கு? நான் ரிஃப்ரெஷ் பண்ணாமல் லைக்ஸ் செவன் லைக்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் த்ரீ லைக்ஸ் போயிடலாம். 1.13K சப்ஸ்கிரைபர்ஸ் நேற்று 1.12 இருந்துச்சு, 2 சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்னாங்க, 1.13 வந்துருச்சு. அவனை ஃபாலோ பண்ணுங்க, அது மெக்கானிக். அவரை ஃபாலோ பண்ணி நான் என்ன பண்ணுறது? நம்ம செகண்ட் கேரக்டர் ஒன்று இருக்கு, அதில் மெக்கானிக் சேரலான்னு தான். யாரோ இடிச்சல்ட்டே போகிறாங்க. அவரை ஃபாலோவே பண்ண வேண்டாம், அவரே வந்துட்டார். இங்கே எக்கே முன்னாடி போனால் இடிக்கிறாங்க, பின்னாடி வந்தால் இடிக்கிறாங்க. எல்லா சைடு ஒரே டீயாக இருக்கு. அது வந்து ஏடிசிஸ்லாம் எங்கே இருக்காங்க பார்த்துட்டு அங்கே போவோம். மெக்டானல்ட்ஸ் டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட் காட்டுறேன். அப்படி காரில் உட்காந்துக்கிட்டே வாங்கலாம். இன்னும் இங்கே ரெண்டு இருக்கு. டிரைவ் இன் போகிறோம். ரிசர்ச் மெத்தா 10:15. என்ன நடக்குது? இந்த 10:15 இந்த 10:04 சொல்லலாம் ரேடியோ கமெண்ட்ஸ். இன்னும் யாரோ வந்து இடிச்சு அவர் பறந்துட்டார் போல. ஹலோ ஏடிசியா? என் பேர் அர்ஷத் மேத்தா. நான் இடிக்கவில்லையே. நான் எங்க சொன்னேன் இல்லையே? நான் வரேன்னு சொல்லியா? என் அண்ணனும் தம்பியோ யாரோ வருவாங்கன்னு. ஆமாம், இப்போ என்ன இங்கே கார்லேயே பறக்குறீங்க நீங்கள்? ஃப்ளைட் எல்லாம் வேண்டாம் போல. பெட்ரோல் போட காசு இல்லையா? கேட்ட பெட்ரோல் பண்ணுற அளப்புறேன். ஏன் என்னாச்சு? இது எனக்கு எப்போ தான் லைசன்ஸ் கொடுப்பீங்க? என்ன லைசன்ஸ்? ஃப்ளைட் லைசன்ஸு. நேற்றுலாம் வந்து ஓட்டினேன், இப்போ வரதா? இல்லை, இத்தனை பேர் இருக்கிறப்பெல்லாம் வந்தால் நீங்கள் தான் வெதர் சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு. அப்படி பறந்துட்டு இருக்கும்போது வெடிச்சா இப்படி இருக்கும்? ஃப்ளைட்டு போய் அந்த மேஸ் பேங்க்ல இடிச்சு வெடிக்குமாமா? இப்பயா? நேற்று அந்த ஒரு இது என்ன டெஸ்டிங், இது என்ன டெஸ்டிங் நம்பருங்க, ட்ரைனிங் சொல்லிட்டு ஃப்ளைட் எடுத்துகிட்டு போனேன். கிரேப் சீடில் என்னால் எனக்கு ஃபஸ்ட் டைம் லேண்ட் பண்ண ட்ரை பண்ணேன், ஸ்பீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அபார்ட்டிங் லேண்டிங் சொல்லிட்டு டேக் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படி இருங்க இருங்க, அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் இறக்குறப்ப இறக்கிட்டேன். கடைசி இதில் போய் தூக்கி அந்த லாஸ்டில் ஒரு ஃப்ளைஓவர் இருக்கும்ல, அதில் போய் மோதியிருப்பேன். பட் ஆனால் அதில் தூக்கி அந்த சைடு ஒரு ரூப் இருந்துச்சு, அது மேலே ஃப்ளைட் ஓட்டிகிட்டு இருந்தேன் நான். லேம்ப் போஸ்ட் இந்த 4 viewers வாட்சிங், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சம்பளம் வந்து சொன்னோடனே லைசன்ஸ் வந்துடுங்க. நம்ம வாங்க சேஸ் போவோம். இன்றைக்கி தான் நம்ம ஃபைனல் ட்ரைனிங்காக இருக்கணும். இன்றைக்கி நம்ம லைசன்ஸ் வாங்கியே ஆகிறோம். ஆனால் இவ்வளோ லேங்கில் ஃப்ளைட் ஓட்டினா என்னாகுமோ. சச்சோ, ஓ இந்த மாதிரி யாராவது ஃப்ளைஓவர் மேலே காரை ஏற்ற முடியுமா? ஒரு கம்பத்தில் இடித்து
சல்லுன்னு தூக்கி மேலே வந்து இதெல்லாம் வந்து தக் லைஃப் மூமெண்ட்ஸாக போடணும். இவங்க இந்த சைடு போயிட்டுருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, எதாவது போட்டு கொடுத்துருவாங்களோ, வீட்டுக்கு மேலே ஃப்ளைட் ஓட்டுறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட ஃப்ளைஓவரில் லேண்டிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆஹா, நல்ல வேலை இதெல்லாம் இவங்க பார்க்கலாம். பார்த்தா காரையே இப்படி ஓட்டுறீங்க, ஃப்ளைட் நீங்கள் எந்த லட்சணத்தில் ஓட்டுறீங்கன்னு சொல்கிறாங்க. என்ன போலீஸ் வண்டியா இல்லையே? ஏடிசி வாங்க போகலாம். ஏடிசி அச்சோ அதில் இருக்காரா? ஓகே, இங்கே முடிப்பாங்க தெரியுது. ஆஹா, வண்டி ரிப்பேர் பண்ணணும். யூ டர்ன் போட்டுட்டு போகிறாங்க. ஹூ இஸ் தட்? நாங்கள் சும்மா இருக்கோம், நாங்களும் செலுத்திடுவோம். நான் இங்கேயும் இடிச்சிடக்கூடாது, வண்டியில் போய் புகை வருது. கேம் க்ராஷ் ஆகாதது மட்டும்தான் மிச்சம்னு நினைக்கிறேன், வேறு எல்லாமே நடக்குது. ஆனால் ஸ்டீமில் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கே, அதுதான் ஆச்சரியமாக இருக்கு. ஸ்டீமில் லேக் ஆகிற மாதிரியே தெரில எனக்கு, இங்கே இருக்கிறத விட. நீங்கள் எங்கேயோ பெட்ரோல் பங்கை தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்காங்க. ஏர்போர்ட், லாஸ் சாண்டோஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். சிவியல் 35, ஆர்எல் 36. ஏர்போர்ட் தான் போகிறாங்க. இன்னைக்கு ஃப்ளைட்டு ஓட்டி லைசன்ஸ் வாங்குகிறோம், ஃப்யூச்சரில் ஃப்ளைட்டு வாங்குகிறோம். இப்போ நம்மக்கிட்ட 33 lakhs இருக்கு. இதுலேயே இடிக்காமல் போனோம்னு பார்த்தா தான் இடிக்கே ஆகும். ப்ளஸ் அவங்க ஏர்போர்ட்டுக்கு உள்ளேயே போயிட்டாங்க. அப்படி அவங்க முன்னாடியே போய் வீட்டுக்கு மேலே ஃப்ளைட் ஓட்டேன் பார்த்தீங்களா? இப்படி போகும், மெதுவாகவே போகும். அப்புறம் கேட்டால் அதை எப்படி நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே ஓட்டிட்டு வரலாம், ஃப்ளைட்டு வரும் இஎம்எஸ் தானே அப்படின்னு கேள்வி கேட்பேன். இது வேற திறக்காது. ஓகே, யாரையும் காணும். ஃபார்மர்ஸ் இயலம் நீட்டிருக்காங்க. ஏன் என் மூஞ்சி இவ்வளோ அடிபட்டுருக்கு? ஒரு சைடு கண்ணு வாங்க, ஃப்ளைட் ஓட்டுவோம். ஹலோ, எனக்கு என்னைக்கு லைசன்ஸ் கொடுப்பீங்க? நேத்தெல்லாம் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். மொத்தமா தூக்கறதுலயே இருக்காங்க. அவரை கூட்டிருக்கோம், ஏறுங்க. ஏடிசி ஏறுங்க. ஆ, ஓகே. நீங்கள் போய் பார்க் பண்ணிடும். எனக்கு இந்த லேக்ல எப்படி ஃப்ளைட் ஓட்ட போகிறேன்னு எனக்கே தெரியல. இதுதான் ஃபைனல் டெஸ்ட்டாக இருக்கணும். எவ்வளோ எஃபிஎஸ்ன்னு பார்த்துக்கோ. 12. ஆ, கேட்குது, சொல்லுங்கள். என்னது?
என்னது ஹீல் பண்ணியா ஹீல் பண்ணுறோம் நான் பேசுகிற மாதிரி கேட்குறா நான் இல்லை நல்லா கேட்கும் ₹500 பில்ல போட்டுட்டேன் இது என்ன யார் ரிஜிஸ்டர் இன்வாய்ஸ் ஆகுது ₹500 மட்டும் போட்டிருக்கேன் ₹2,500 ஃபோர் யூஎஸ் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி 8 likes வந்துருச்சு இன்னும் 2 likes வந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம 10 likes யூஸ் பண்ணிடுவோம் எப்போ ஃப்ளைட்டு அவர் வாட்டி எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டார் எங்கே போனார் அங்கே உள்ளதான் இருக்கார் ரயத்துக்கு குறுக்க ஓடனா பில்லை நான் போடுவாங்க நான் பர்மிஷன் வேறு வாங்கணுமே எத்தனை பேர் இருக்கு 3 பேர் தான் இருக்காங்க ஆ சொல்லுங்கள் போட்டுறேன் பில்லா மா எதுக்கு அனிதா போட்டிங்களே அது ட்ரைனிங்கா ரிலேஷனிங்க எவ்வளோ 30 சரி போங்க போடுங்க இப்போ எப்போ லைசன்ஸ் கொடுப்பீங்க போட்டுறேன் ஆ போடுங்க எப்போ லைசன்ஸ் இல்லை எப்போ லைசன்ஸ் கொடுப்பீங்க பண்ணுறேங்க ஸ்க்ரீன்ஷாட் அப்டேட் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் ஐடி கார்டா ஐடி கார்டாக இருங்க காட்டுறேன் ஓகே எப்போ லைசன்ஸ் கிடைக்கும் ஆ லைசன்ஸ் ஓட்டிங்கன்னா கொடுத்துருவோம் ப்ரோ ஆ இருங்க தரம் ஓகே ஹலோ ஏமாஸ் யார் இருக்கீங்க கரிகாலம் ஆ இப்போ வந்து ஃபைனல் டெஸ்ட்டாம்மா ஃப்ளைட்டுக்கு இது ஓட்டினா லைசன்ஸ் கொடுத்துருவாங்களாம்மா ஓட்டிட்டு வந்துடுவேன் ஓகே ஓட்டிட்டு வந்துருங்க நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு போக முடியுமா உனக்கு இஎம்எஸ் தான் இருக்கும் அதான் நானும் யோசித்தேன் சார் ஆ இருங்க ஆ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் சேர்த்திட்டீங்கன்னா அப்படியே விட்டுருவோம் காப்பாற்ற மாட்டோம் கத்தி இருங்க நான் பண்ணுறேன் இப்போ நான் அட்டன் பண்ணுறதா சரி இது இல்லை இங்கே எல்லாம் பில்லெல்லாம் போட்டு ரெடியாக நிற்கிறாங்க என்ன இல்லை இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி ஓட்ட முடியும் இருங்க இருங்க பண்ணுறேன் அவருக்கு ஒரு பில்லை போடுவோம் பில்ல பே பண்ணிட்டார் ஹீல் பண்ணிட்டு இருக்கேன் கேக்குதா கேக்குதா ஆ கேக்குது கேக்குது சிட்டி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு ஆமா அதான் கேட்டேன் பட் ஆனா எப்பவுமே இப்படி தான் இருக்கும் நீங்க வந்தாதான் முடியும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்னது சாப்பர் லைசன்ஸ் இருக்கே ஆ இருக்கு இருக்கு ஆமா ஏய் எனக்கு பில்லு போட்டா நாங்கடா பில்லு போட்டா நான் போடவே இல்லை நான் எதுவும் போடவே இல்லை ஏய் உங்க கம்பெனி காசு இங்க உங்க கம்பெனி காசு பல பக்கத்துல அவரு ₹1 பைசா கார் ஹெவி வெஹிக்கிள் ஹெலிகாப்டர் மோட்டார் பைக் போட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்டா ஃப்ளைட்டு மேலே கேட்குறீங்க அது போட்டோ நஷ்டமாக இருக்கட்டும் அதை வச்சு
யாரோ ஏறி உக்காந்துருந்தாங்க. இது இவன் இந்த டே சொக்லி எப்படி என்னையா பண்ற நீ இந்த ஃப்ளைட்டு தான் ஓட்ட போகிறேன் நான். நேற்று தான் ஓட்டினேன், நேற்று இது ஓட்டலை, நேற்று இதோட குட்டி ஓடணும். அந்த குட்டியை வச்சு லைசன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். என்னையாண்டா கேரி பண்ணுறேன். ஹை வியூவர்ஸ் வாட்சிங், இன்னைக்கு தான் ஹையஸ்ட். ஸோ நானே இது மாதிரி ஏறினா எனக்கு எடுத்துட்டு வரும். ஸோ நான் குதிச்சிட்டேன். நேற்று கேயோ பெரிய கோயிலாண்டு வரைக்கும்லாம் ஓட்டிகிட்டு வந்தேன். நான் ஏதோ சண்டை போட்டுட்டேன். 11 FPS டெஸ்ட் எடுக்கிறதா? எப்போ தான் கற்றுக்க போகிறீங்க? நான் இல்லைன்னா அப்படி தான் நீங்கள் தான் டெஸ்ட் எடுக்கணும். 6 US ஓ, அவங்க என்ன என்னதுக்கு டான்ஸ் ஆட வைக்கிறீங்க? இப்போ நான் வந்து லைசன்ஸ் ஓட்டட்டா? ஹலோ, அதான் இப்போ நான் ஃப்ளைட் ஓட்டட்டா? ஆ, ஏடிசி ஆஃபீஸர் சேருங்க. ரேடியோ ஹர்ஷத் மேத்தா ஸ்விட்ச், ஹர்ஷத் மேத்தா ஸ்விட்சிங் டு ஏடிசி ரேடியோ. நானுமா? இருங்க, இறங்கிட்டேன். ஆ, பாடி பார்ட்ஸ் வாங்கணும். பாடி பார்ட்ஸ் வாங்கணும். இது பாடி பார்ட்ஸ் சொல்லுங்கள். ஆ, இறங்க, ஒரு நிமிஷம். இது வந்து காக்பிட், இது வந்து நோஸ் கியர். இறங்க, இந்த இந்த சைடே பார்ப்போம். இன்னும் ஒரே பூச்சியாக இருக்குது. அப்புறம் இது வந்து, இது வந்து லேண்டிங் கியர்ஸ். எல்லாமே லேண்டிங் கியர் தான். இது வந்து இங்கே இருக்குது லேண்டிங் கியர்ஸ். அதுக்கப்புறம் விங்ஸு, அந்த சைடு வந்து ஃப்ளாப்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு இன்ஜின், அந்த சைடு ஒரு ரைட் சைடு இன்ஜின் இருக்கும். இந்த சைடு வாங்க, இதை இங்கே பின்னாடி. அது வந்து டெய்ல் ஃபின், அது ரட்டர். ரட் பின்னாடி இருக்கிறது வந்து ரட்டரு. என்னது ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஏறிக்கிறேன். இதுல என்னடா நியூ பிளேயர் இருக்கு? ஆ, இங்க இருக்கு. இது பேரா? இங்க ஒரு நீட்டிட்டு இருக்கேன் மேல. இதுவா? இதுக்கு பேர் என்னது எனக்கே தெரியாது. அது பேர் என்னது? இது இந்த மேல நீட்டிட்டு இருக்கு எதுவா? ஆமாம், அது கம்யூனிகேஷனுக்குன்னு, கம்யூனிகேஷன் நேவிகேஷனுக்குன்னு நினைக்கிறேன். கம்யூனிகேஷன் நேவிகேஷனா? அப்படியா? இங்கே நடுவில் இருக்கிறத, நடுவில் இருக்கிறது கேட்குறீங்களா இல்லை பின்னாடி இருக்கிறது கேட்குறீங்களா? ப்ரோ, இங்கே நடுவில் நிற்கிது ஒரு குச்சி மாதிரி இருக்கே ப்ரோ. அது ஆ, அதுவா? அதுக்கு ஆ, சரி, தெரியலையே. ப்ளே ஃபார் டாக்ஸிங் டு இம்பேக்ட் டூ. நாளைக்குலேருந்து இதெல்லாம் நிறுத்திக்கோ. ஐய, முட்டவே மாட்டேன். மானடைஸ் ஆகிற வரைக்கும் முக்கிறோம். அதுக்கு பேர் தெரில, நீங்கள் கற்றுக்கொடுங்க. கற்றுக்கல அது பேர் என்ன? ஷார்க் லெக்ஸா? அச்சோ, என்ன நின்று போச்சு? ஏன் இப்படி நிற்கிது? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஏன் ஸ்டக் ஆயிடுச்சு? அப்பா வந்துருச்சு.
பார்ப்போம். அது அன்னைக்கு தான் படித்தனே. என்ன இது ஆஃப் ஆயிடுச்சு. ஹலோ. ஆ சொல்லுங்க. ஆ அது பேர் தெரியலையே. ஹலோ கேட்டதுக்கு அப்புறம் என்னது? ஆ அதான் அது பேர் மறந்து போச்சு, அது மட்டும் சொல்லுங்களேன். ஓகே அது பேர் என்னன்னா கண்டக்டர். ஓகேவா? அது எதுக்கு யூஸ் பண்ணாங்க? லைட்னிங். ஆமா லைட்னிங். ஓகே சாப்பர்ல வந்து விங் இந்த சைடு இருக்கும், ஆனா இதுல வந்து மேல இருக்கும். ஓகே ஓகே ஓகே. சிம்பிளா இருக்கு. இதை போய் மறந்து ஏதோ மெசேஜ் வருது. கேசா வருது. ரெண்டு பேர் இருக்காங்க, மூணு பேர் இருக்காங்க. கேக்குது கேக்குது. ரேடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கார் எடுத்துட்டு வந்து நிறுத்துறாங்களே முன்னாடி. ரேடியோ ஃபிஃப்டி ஸ்விட்ச் பண்ணியா வரீங்களா இல்லையா? வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். போங்க. என்னது டீகாஸ் டெஸ்ட் பாஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். பால் பெஞ்சின் ஆஃப் பண்ணுங்க. ஆ இருங்க. ஏன்னா சவுண்டு கேட்டுச்சா? எனக்கு கேட்கவே இல்லை. எல்லாமே மண்டமால போகிற இருக்கக்கூடாது. என்னாச்சு? எல்லாமே போகக்கூடாது. புரியல என்னது? நான் ஒண்ணுமே பண்ணலையே. இல்ல இல்ல அவரை சொல்றேன். சிட்டி உள்ள வராதிங்க, அப்படி வந்தீங்கன்னா அதுக்கு நாலு பின்ன பிரச்சனை வரும் சொல்லிட்டு நான் சொல்லிட்டுதான் இருக்கேன். கேட்கவே மாட்டேங்க. பாடிக்க ஐயோ அதுதான் யார் சொல்றேன். எல்லாமே மண்டை மேல போட்டுனா எப்படியா? என்னமோ கேட்டுச்சு. நீங்களே என்ன கேட்டுச்சு? கேக்கவே இல்லை எனக்கு. எனக்கு இன்ஜின் சவுண்ட் மட்டும்தான் பலமா கேக்கும். அது என்னது? எனக்கு என்ன சொல்றா சொல்றா கேக்குறா. அன்னைக்கு ஏதோ எழுதி வச்சிருந்தேன். இங்க செக் பண்ணு ப்ரோ. இதே மாதிரி கேக்க பாருங்க. டிகேஎஸ் ஸ்பாஸ்னா ஓகே. ஓகே அப்பனா என்ன? அப்ப வந்து உங்களுக்கு வந்து இப்ப சாப்பர் எடுத்துக்கிட்டீங்கனா சொல்லுங்க, உங்களுக்கு அதெல்லாம் வராது. நீங்களா தான் செக் பண்ணனும். இன்ஜின்ல தான் பாஸ் எல்லாமே செக் பண்ணியா. ஓகே லைட் போட்டு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஓ அதுலயே அலாரம் எல்லாம் வந்துரும். அதுவே செக் பண்ணிக்கோ. ப்ரோக்ராம் பண்ணிடுங்க. ஆ ஓகே. இப்ப வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணா ப்ரோக்ராம்ல எல்லா மெஷின்ஸோட ப்ராப்பர் ஒர்க்கிங் அதான் உங்கள் டிஸ்பிளேல காட்டும். ஓகேவா? உங்க ஃபியூல் பம்ப் எல்லாமே ரெடியா இருக்கான்னு பாட்டும். எல்லாமே ரெடியா இருந்தா தான் அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. அதே மாதிரி போல்ட்டு என்ன சொல்றது உதர்கண் இப்பதான் பேசுறீங்கன்னா லைட்ல போட்டுருக்கு. உதர்கண் பார்வையில போட்டுருக்கு. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. ஓகே
எதனா தெரியல, அது சொல்லி தர்றதா நான் அங்கே இருப்போம். ஆ ஓகே சரி, ஆன் பண்ணுங்க. கேட்குதா? ஆ கேட்குது, சரிங்க ஆன் பண்ணுங்க. ஆ எனக்கும் எல்லாமே தெரியும் தெரியும். This is Alpha 6523 requesting to taxi in Los Angeles International Airport. ஃபர்ஸ்ட் எங்க பேர் திஸ் இஸ் அர்ஷத் மேத்தான் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே சார், ஏன்னா வந்து உங்க பேர் சொல்லி தான் நாங்கள் லாக் வந்து பண்ணுவோம். புரியுதா? புரியுது புரியுது. ஓகே, திஸ் இஸ் அர்ஷத் மேத்தா. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், திஸ் இஸ் அர்ஷத் மேத்தா ஆல்பா 6523 டிஎன் டவர் ரெக்வஸ்டிங் டு டேக் ஆஃப் இன் லாஸ் ஆஞ்சலஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். எல்லோ லைன்லயே போகணும். ரன்வே ரன்வே 21 போயிடும். ஓகேவா? என்ன 21ஆ? ஆமா 21 போயிடும். ஆ ஓகே, ரன்வே 21. 21னா இப்போ நம்ம போகிறதுக்கு ரைட் சைடு லாஸ்ட்ல தான் இருக்கும். ஆமா. ஆ ஆமா ஆமா, கரெக்ட். ரைட் சைடு லாஸ்ட். ஆமா, ஸ்ட்ரைட்டா ரைட். இந்த ரன்வே நம்பர் நான் சொல்லுங்கள். இந்த லெஃப்டில் வந்து அந்த இது சி சைடு, இப்போ அந்த யாச்சு சைட்லேருந்து வர்றது வந்து 12L 12R. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து 33 நினைக்கிறேன். 33L 33R. ஓகே, இல்லை 30L 30R தான். ஆ ஓகே, ஒரு நிமிஷம். ஆ தெரியுது, 30L 30R. ஆ இருக்கு. ஆமாம், சீட் பெல்ட் ஒழுங்காக போட்டுருக்கோம். ஸ்லோவாக போகிறது தான் நமக்கு அந்த ரன்வேலேயே டாக்ஸி போகணும்னா தூக்கி செய்வாங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பார்ட்டிலாம் போகக்கூடாது. டாக்ஸி ப்ரோ லெஃப்ட் ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுங்க ப்ரோ. கரெக்ட்டா போங்க ப்ரோ. ஆ ஓகே ப்ரோ. இல்ல ரன்வேக்குள்ள டாக்ஸி பண்ண கூடாதுன்னு இந்த சைடு வந்தேன். கரெக்ட்டா ப்ரோ. ஆ ஓகே. ஆ சாரி ப்ரோ, 21. ஆ ஓகே, வெளியே கொண்டுட்டாங்க பச்சை. ஒரு ஃப்ளைட்டு லைசன்ஸ் இன்றைக்கி நம்ம வாங்கிடுவோமா? எனக்கு தெரிஞ்சு லேண்டிங்கில் நான் எதோ தப்பு பண்ணுவேன்னு எனக்கு தோணுது. நான் வெளியே போனால் கூட உள்ளே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்லாட் இருக்குது, பார்ப்போம். ஃபஸ்ட்
ஸ்பீடு வேணும், மெயின்டைன் ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது. இப்போ நான் கொஞ்சம் இந்த சைடு வந்துக்கிறேன், ஏன்னா அது இடிக்கும். ஓகேவா ப்ரோ? சரி ஓகே. உள்ள ஏதோ கார் போகிறா, அது காரணம் உள்ள கார் ஓட்டு போகிறான். யாரும் ஏர்போர்ட்டுக்குள்ளே கார் ஓட்டு போகிறேன், மாற்ற மாற அது எடுக்க முடியாத, அது வந்து இன்பில்ட்டாக இருக்கும். ஆல்ஃபா 65 23 ரெக்வஸ்டிங் டு டேக் ஆஃப் ஃப்ரம் ரன்வே 21. இது பர்ஃபெக்டாக போய்கிட்டு இருக்கேன் நான். This is Harshad Mehta, Alpha 6523, requesting TN Tower to take off from runway 21. Clear to take off. Clear to take off, sir. Okay, sir. ஏன் நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, கூட யாரெல்லாம் வராங்க வந்து பயமா இருக்கு. உங்களுக்கு மண்ட பிரச்சனை நினைக்கிறேன் இல்லை, எனக்கு கரெக்டாக தான் இருக்கு. எனக்கு V1 கேட்டுச்சு. V1 டேக் ஆஃப் ஸ்பீடு அட்டைன்மெண்ட்டோன்னு அர்த்தம், கரெக்டா? நம்ம எல்லாம் நேஷனல் ஜியோகிராஃபியில் ஏர் கிராஷ் இன்வெஸ்டிகேஷனை பார்த்து கற்றுக்கிட்டது என்ன. இப்போ நம்ம எங்கே லேண்ட் பண்ணுறோம்? எடுத்துகிட்டு போய் ஐலாண்டில் லேண்ட் பண்ணுறோம். கயோ பெரிக்கோவா? அம்மா கயோ பெரிக்கோ. ஆ ஓகே. அப்பா நம்ம கயோ பெரிக்கோ போகிறோம். ஆனால் எனக்கு அங்கே இறக்குறது தான் பயமாக இருக்குமே. ரோல் பண்ணுங்க, லெஃப்ட் ரோல். லெஃப்ட் ரோலா? ஆமாம். பேங்க் ஆங்கோ, பேங்க் ஆங்கோ. ரைட் ரோல். ஆ இருங்க. பேங்க் ஆங்கோ, பேங்க் ஆங்கோ. சரி ஓகே. அப்படியே ஃபுல்லாக டவுன் பண்ணுங்க. அதாவது வந்து எப்படின்னா ஃபுல்லாக தலைக்கிட்ட போகணும். அது மாதிரி ரோல் ஃபுல்லாமா? நம்ம அந்த ஹைட்டுக்கு போகணுமே. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஃபுல்லாக தலைக்கிட்ட போகணும். அவ்வளோ அந்த தண்ணியை முடியற மாதிரியே. ஆ ஓகேவா? ஓகேவா? அடிச்சாதான் புரியல. அப்படி ஃபுல்லாக 360 பண்ண சொல்கிறீங்களா? மேலே போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சா அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக போயிட்டா நமக்கு நல்லதுன்னு தோணும் எனக்கு. அது ஆமாம் உங்களோட கருமை. சரி இப்போ அங்கே லேண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போகும்போது என்ன பண்ணிட்டா? லெஃப்ட் ரோல் நான் சொல்கிறது மொதல் பண்ண. லெஃப்ட் ரோல். ஆ ஓகே. பேங்க் ஆங்கோ, பேங்க் ஆங்கோ. ஓகே ரைட் ரோல். பேங்க் ஆங்கோ, பேங்க் ஆங்கோ. சரி இந்த பேங்க் ஆங்கோ என்ன? அது வந்து நம்ம ஒரு ஸ்டேபிளாக இல்லை, நம்ம ஒரு சைடு வந்து ரோல் பண்ணுறோன்னு அர்த்தமா? எக்ஸ்ட்ரீமாக ரோல் பண்ணுறோம். வார்ஷிப்பில் லேண்ட் பண்ணுறதா? ஆமாம். வார்ஷிப்லையா? அதில் இறக்கக்கூடாது நாங்கள் நேற்று. அப்போ நேற்று நான் அதில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். சரி இருங்க, திருப்பிட்டு போய் பண்ணுறேன். அலைன் பண்ணிக்குவோம். சரி ரிவர்ஸ். நேற்று கேட்டீங்களா வாட்ஸ்அப்பில் லேண்ட் பண்ண சொல்லி? இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்பில் லேண்ட் பண்ண போகிறோம். யாருக்குமே இல்லாத டெஸ்ட்லாம் எனக்கு கொடுக்குறாங்க.
ஓ திடீர்னு என்னமோ ஆச்சு, பயந்துட்டேன் நான். This is Harshad Mehta, Alpha 6523 TN Tower, requesting to land in warship. Copy that, clear to land. இப்போ வார்ஷிப்பை காணும். வார்ஷிப்பில் லேண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் 50% லைசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிதா? ஓகே ஓகே. 50% வந்து நம்ம போய் பண்ணோம். ஆ ஓகே ஓகே. சரிங்க சார், பயமாக இருக்கு. எல்லாம் அதெல்லாம் இதெல்லாம் எல்லாமே கரெக்டாக சொல்லுங்க. நான் தண்ணியில் குதிச்சுட்டா புரியல. இல்லை எனக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு, நான் வீடியோலாம் வேறு எடுத்து வச்சிருக்கேன் சார். டெய்ல் கியர் இது நோஸ் கியரை காணும் ஃபஸ்ட்டு. இல்லை ப்ரோ. ஆ இருக்கு இருக்கு ப்ரோ, இருக்கு ப்ரோ. இல்லை இங்கே பாருங்க. ஆ சொல்லுங்க. ஒரு தப்பு பண்ணிங்க ப்ரோ. என்னன்னா ஃபஸ்ட்டு லேண்ட் பண்ணும்போது எப்படின்னா ஃபஸ்ட்டு பின்னாடி வீடு தான் லேண்ட் ஆகணும், அப்புறம் முன்னாடி லேண்ட் ஆகும். ஆ ஓகே. அது தப்பு பண்ணுறீங்களா? ஓகே. ஆமாம். இப்போ ஆர்டர் பாருங்க, முன்னாடி நியூக்கே ரேட்டாக ஒன்றை படி ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹாய் ப்ரோ, பிக் ஃபேன். பாருங்க இறங்கிட்டேன் நான் வாட்ஸ்அப்பில். ஃபஸ்ட்டு பேக் வீல் தானே இறங்கியிருக்கு. சார் பேக் வீல் தான் சார் ஃபஸ்ட்டு இறக்குனேன் நான். பேக் வீல் இருக்கு. சரி, இப்போ இங்கேருந்து டேக் ஆஃப் பண்ணலாமா? ஆ பண்ணுங்க. ஓகே இருங்க, நான் கொஞ்சம் அப்படியே திருப்பிக்கிறேன். அவ லேண்டிங் கியரே இல்லை முன்னாடி. இதில் வேறு டீ காஸ்ட் பாஸ்ட்டு வேறு வந்துருச்சு. மட்டி தேய்ச்சிக்கிட்டே போயிட்டுருக்கோம் ரிவர்ஸில். ஃபியூவல் வேறு போடணுமே. ஹலோ ஏடிசி கேட்குதா? ஃபியூவல் 15 தான் இருக்குது. என்கிட்ட 120 தான் இருக்கு கேஸ் கேனு. ரொம்ப ரொம்ப கஷ்டம் வர இங்கேருந்தான் டேக் ஆஃப் பண்ண போவேன். இல்லை இதெல்லாம் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், நோஸ் கியரே இல்லாமல் டேக் ஆஃப் பண்ண போவேன். அதே பாட் லேண்டர் விட்டோம், லேண்டிங் கியரோட தான் லேண்ட் பண்ணேன். ஃப்ரண்ட் வீல் உடஞ்சி போச்சு. ப்ரோ நீங்கள் போங்க ப்ரோ. ஆ ஓகே இருங்க, கமாண்டு கேட்டு போகிறேன். இல்லை பரவாயில்ல, கேட்க வேண்டாமா? சரி இருங்க, டேக் ஆஃப் பண்ணுறேன். ஆ ஓகே. ஃபியூவல் வந்து 12 தான் இருக்குது. V1 வரலையே. ஆ ஓகே, டேக் ஆஃப் பண்ணுறோம். ஏர்போர்ட் போங்க நம்ம, ஏர்போர்ட். ஆ ஓகே. ஓ அது
இல்லை இல்லை போயிடுவோம் 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 போயிடுவோம். இருங்க இருங்க நான் கொஞ்சம் ஹைட்டு போய்க்கிறேன். லெஃப்ட் ரோல் அடிச்சுட்டு அப்புறம் அலைன் பண்ணிட்டு தான் லேண்ட் பண்ணணும். போதுமா எனக்கு வாந்தி வந்துடும். இல்லை எனக்கு இதுவே வாந்தி வர மாதிரி இருக்கு. ஓகே ஓகே இருங்க. அப்போ என்ன ரவுண்டு? ஓகே டவுன் தான் சார். சிவியல் நைன் தான் இருக்கு. அடிங்க அடிங்க பார்த்துக்கலாம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹைட்டு போயிக்கலாம். சோ டோக்கு ஆஃப்லைன் வேற போகுது. எனக்கு ஆட்டோ பைலட் போடும். இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஆட்டோ பைலட் போட வேண்டிதான். இந்த ஹைட்லேயும் ஆட்டோ பைலட் வரலன்னா அப்போ இப்போ தான் ஆட்டோ பைலட் வரும். எனக்கு தெரிஞ்ச இந்த ஹைட்டு ஓகே. நம்ம போய் டக்குன்னு டீம் ஸ்பீக்கை கனெக்ட் பண்ணிட்டு வரோம். டீம் ஸ்பீக் உள்ள போ. ஓப்பன் 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 ஆகுது சீக்கிரம். ஃப்ளைட்டு விழுகுது. இது வேற மேக்ஸிமம் கனெக்ஷன் எக்ஸீடர் தான். ஹலோ ஏடிசி ஆஃபீஸர்ஸ் கேக்குதா? திடீர்னு பூச்சி ஆயிடுச்சு தொண்டை. நான் வெளியே தூக்கி வீசிட்டாங்க. ஏதோ என்ன குதிச்சிட்டீங்க? பிஸ்டல் பிலிப்ஸ் தான் ஜம்ப்னு நினைக்கிறேன். எதுக்கு ஜம்ப் பண்ணாரு? லைசன்ஸ் காலி தான். நான் என்ன பண்ணுவேன்? இருங்க நம்ம பர்மிஷன் கேட்டு. ஆ நீங்கள் உள்ளேயே இருங்க, நான் லேண்ட் பண்ணுறத பாருங்க. டவுன் ஃப்ளிப் படிக்கிறது அப்ப ஃபியூவல் 7 தான் இருக்கு. ஆ ஓகே ஆ ஓகே ஏர்போர்ட்டை காணுங்க. இல்லை இல்லை அதான் திடீர்னு எனக்கும் கேட்காம போயிருச்சா? ஆ ஓகே ஓகே இருங்க. நம்ம ஆ ஓகே ஓகே ஓகே. திஸ் இஸ் ஹர்ஷத் மெத்தா ஆல்பா 6523 ரெக்வஸ்டிங் டிஎன் டவர் டு லேண்ட் அட் LSIA. பெட்ரோல் இல்லை முடிஞ்சு அது தெரியுமே. அதுக்கோசரம் சார் ஏதோ வெடிக்குது. இப்பவே இதெல்லாம் டவுன் பண்ணிக்க வேண்டியதான். சார் இருக்கீங்களா? ஹலோ ஆ ஓகே ஓகே இருங்க. பை தான் இருக்கு. ஃபியூயல் வெடிக்குது. என்ன மூலம் 30L லேண்ட் பண்ணுறேன். இவ்வளோ ஆல்டிடியூடு போயிட்டு இருக்கோம். அது ரோல் அடிக்கிற சொன்னார். அதுக்கோசம் அப்படியே ஏற்றினது. Sync rate.
ஓகேவா? ஓகே. க்ளீனா லேண்டிங்கா? ஓகே. And this is Asher Mehta, Alpha 6523, requesting TN Tower to taxi to fuel station. Air for taxi. Every Nithi is OP, landing OP. இப்ப முன்னாடி லேண்டிங் கியர் வந்துருச்சு, அப்பவே என்னாச்சோ தெரியல, சல்லன் வந்துருச்சு. இங்க டர்ன் பண்ணிக்கிறேன். அவர் என்னமோ சொல்றாரு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவர், எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. மாசுடா நீ, ஸ்மூத்தா வந்து இறங்கிட்டேன். அவங்களே அவர்கிட்ட இறங்கிட்டு குதிச்சுட்டாரு. எங்கள் பேரசூட்டில் மேப்பில் அங்கே ஒரு கிளிப் தெரியுதா? அவர் அங்கே முழிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கார். ஏதோ மெசேஜ் வருது. என்ன இருந்தாலும் புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணும், பரவாயில்ல. ரன்வேக்கு நடுவுலையே போவோம் சார். எனக்கு தெரிஞ்சு இந்த ரன்வேவை கிராஸ் பண்ணுவோமானே டவுட்டாக இருக்கு. இந்த ரன்வேவை மட்டும் கிளியர் பண்ணிடுவோம்னு தோணுது எனக்கு. அச்சோ, அவர் தான். ஆ ஓகே ஓகே. நான் ஃப்ளைட்டை தொட்டாலே எல்லாம் வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இல்லை பெட்ரோல் இல்லை, ஸ்பீடு ஏற மாட்டேங்குது. 41 தான் இருக்குது பெட்ரோல். எனக்கு தெரிஞ்சு இங்கே திரும்பிடுவோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், திருப்ப முடியுதான். வா ஃபியூயல் ஸ்டேஷன் போயிடும். ரன்வேயை கிளியர் பண்ணிட்டா மட்டும் போதும். இவர் எங்கே போய் அடியில் எலுமிச்ச மலை மாட்டம் விழுந்தார். ஆஹா, இதுக்கு மேலே ஃப்ளைட் நகரலை. 0 இப்படி கூட வேறக்கூடாது. நம்ம டக்குன்னு கையில் இருக்கிற ஜெரிக்கான போட வேண்டியதுதான். 120 தான் இருக்குது. ஐயோ, படி வேற உடஞ்சிருச்சு. உடஞ்சு போச்சு. எங்கேயோ ஊத்துவாங்க. இது ஃப்ளைட் மாதிரியா இருக்கு பாக்குறதுக்கு. ஃப்ளைட்டை கூட கார் மாதிரி ஆக்கிட்டேனே. சார், ஃப்ளைட் இங்கே நின்றுச்சு பாதியில. அவங்க ஏடிசி வண்டியில் தான் வருவாங்க சார். எமர்ஜென்சி இங்கே, அதுக்குள்ளே அடுத்த ஃப்ளைட்டு வேறு நகருது. லைசன்ஸ் கிடைக்குமா? நாங்கள் கரெக்டாக தான் இறக்குனேன். வீடியோ ஆதாரங்கள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் இருக்கிறனால தான் நடந்து. எந்த ஃப்ளைட்? ஏடிசியா? ஃப்ளைட்டு யாரும் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. பர்சனல் ஃப்ளைட் சில பெட்ரோல் கூட போட முடியலையே. இயங்கிட்டே இருக்கேன். பார்ப்போம், 120 இருக்குது பெட்ரோல். இந்த சைடு தான் போடுவாங்க. எங்கே இயங்கினாலும் ஃப்ளைட்டு வச்சு பெட்ரோல் போட முடியலையே. இன்னும் ஃப்ளைட் ஒரு சைட். ஆ, இங்கே போட முடியும். முடிஞ்சு போச்சு. பின்னாடி கியர் தான் சொன்னாங்க. நான் பின்னாடி தான் இறக்கினேன். அது அவங்க கண்ணில் அப்படி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இப்போ இங்கே லேண்டிங் கூட ஆ போகலாம் போகலாம் ஆ போகலாம் நான் ஓட்டுறேன் ஆ இது என்ன படித்தா துண்டா வந்துருச்சு நான் போடுறதா என்கிட்ட 120 தான் இருக்கு 120 புல்லட் இருக்கேன் என்ன நான் வந்துட்டு என்ன உடஞ்சி போன ஃப்ளைட்டுக்கும் டீ காஸ்ட் பாஸ்ட்டுன்னு வருது இங்கே தான் எங்கேயோ பெட்ரோல் போட்டாங்க போடுவோம் ஒரு டைம் இயங்கணும் போட்டாங்க ஃபைவ் யூவர்ஸ் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க 10 லைக்ஸ் வந்துருச்சு நமக்கு இன்னைக்கு அது போதும் எவ்வளோ போட்டு நகர மாட்டேன் இந்த இன்ஜின்லேருந்து போக மட்டும்தான் வருது இன்னைக்கு ஏர்போர்ட்டே எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எடுத்துட்டோம் இருங்க நம்ம க்ளோ ஸ்டிக்ஸ் காட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் ஏதோ சீஸ் பண்ணுறாங்களோ யாரும் பர்மிஷன் கேட்காம எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருங்க ப்ராப் ரிமோட்ஸில் வந்து க்ளோ ஸ்டிக் டான்ஸ் ரிமோட்டில் க்ளோ ஸ்டிக்ஸ் யாரோ வச்சு ஏத்திக்கிட்டு இருக்காங்க சார் இந்த தடி தாண்டவரேன் நான் இருங்க 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 இவன் எல்லாம் பண்ணிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம்னா புரியல இந்த மாதிரி வாட்டெல்லாம் எங்கெந்த வருதோ தெரியல நேற்று கூட மூணு டைம் பார்த்தேன் இது வந்து ஃப்ளைட் எடுத்துச்சுன்னா ஆஹா ஏத்திருப்பாங்க ஏத்தலை இது வந்து ஃப்ளைட் எடுத்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது போய் கடலில் எங்கேயாவது ஈஸி தந்துடுவாங்க அது இம்பவுண்ட் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அது நாங்கள் எங்கே இருக்கீங்க ஓ ஃப்ளைட்டில் இருக்கீங்களா நீங்கள் நான் கூட நீங்கள் காரில் இருக்கீங்க இந்த கையில் க்ளோ ஸ்டிக் வச்சுக்கோம் இது வந்து சேஃப் ஸ்டிக்கு டாக்டர் தானி நான் டாக்டர் தான் பாட்டெல்லாம் ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாது அதனால் அதெல்லாம் அடிச்சு தூக்கிடுவோம் அச்சா சார் என்ன பண்ணுறீங்க நான் ஏறுறதா ஆ ஏறிட்டேன் இந்த ரிவர்ஸ்லேயே போகிறாங்க என்ன சூஸ் பண்ணனும் ஆ ஓகே இருங்க திஸ் இஸ் ஆல்ஃபா 6523 டிஎன் டவர் ரெக்வஸ்டிங் டு ஹேங்கர் வேலை பாஸ் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டார் அது போக நமக்கு நம்ம கண்ணில் பாஸ் ஆனவரை தெரிஞ்சு அவர் கண்ணு எடுது இன்னும் இங்கே இஎம்எஸ் யார் அது ஆமாம் யார் அந்த இஎம்எஸ் நடுவில் ஓடி வந்துட்டுருக்காரு ஃப்ளைட்டு கிட்டலாம் இப்படிலாம் ஓடி வரக்கூடாது டாக்ஸி வேலை பிடிச்சி ஒரு 10 lakhs ஃபைன் கொடுங்க யாருன்னு தெரியலையே ஆ இருங்க என்ன இருக்கிறேன் ஒரு 10 lakhs ஃபைன் கொடுங்க என்ன அவர் வாட்டி வந்து ஏறிட்டாரு இப்படிலாம் வந்து ஏறக்கூடாது சாரி
சாரி சார், சாரி சார், தெரில ஃப்ரெண்டு எல்லாம் வந்து கேட்கல, ஒரு நீங்கள் பேச கேட்கல ஏற்றி சார். உங்களையா ஜானத்தன் மேத்யூ சிங்கம் த்ரீ மாதிரி வந்து நடுவில் பிளைட்ல ஏறிட்டாரு. எங்க வர காணும் ஏடிசி வாங்கிடுவேன். இப்பதான் ஒரு நடு வானத்துல ஒரு சம்பவம் எல்லாம் நடந்துச்சு. நான் ஓட்டுறத பார்த்து அந்த ஏடிசியே குதிச்சுட்டா இருக்கீல, நான் ஒழுங்கா இறக்க மாட்டேன்னு ஒண்ணேன். ஆனா ஜீரோ பெட்ரோல் வச்சுட்டு நான் லேண்ட் பண்ணிட்டேன் கரெக்டா. கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நான் ரோட்ல எப்படி கார் ஓட்டணும் அப்படிதான் நான் ஃபிளைட்டும் ஓட்டுறேன். ஒரு வாரம் இது திரும்பி எல்லாம் கட்ட வேண்டாம், ஒரு வாரம் கழிச்சு திரும்ப வரணும். உங்களுக்கு தள்ளி போறதா? இருங்க தள்ளி போறேன். ராவடி தாங்க முடியல. நான் என்ன பண்ணேன், பேட் டச் இருக்க, பேட் டச் நீங்களும் வாங்க போறீங்களா? அவர் இங்கெல்லாம் இருக்கவே சொல்லலையே. அவர் கூட்டிருந்தாருன்னா ஃபஸ்ட்டே வந்துருக்கணும். இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவம்லாம் நடந்துச்சு. இப்போ நான் டவுன் ஆக்கி விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி ஆகிடும். அப்புறம் ஆஹா, இப்படி ஏதோ ஒன்று போடுங்க. அங்கே ஒரு வெறி கொண்டு ஃப்ளைட் ஏடிசி பண்ணுற வேலையாது சார். நீங்கள் ஏடிசியா இல்லை டபிள்யூடபிள்யூ ரா விளையாட வந்திருக்கீங்களா? என்னடி
போடு செம அடி ஏடிசி டர்ன்ட் இன்டு அடி வாங்க போகிறேன் ஏடிசி டர்ன்ட் இன்டு அ சைக்கோ அப்படின்னு நியூஸில் போட்டுருவாங்க. அப்புறம் கேட்டவர் இல்லையே நான் அதை உடச்சி ட்ரைனிங் கொடுக்குறேன், கண்ணை வச்சு ஷூட் பண்ணால் போலீஸ் வந்துடுவாங்க. ஃப்ளைட்டை சுடவே கூடாது ஃபஸ்ட்டு. கூட இருந்தாங்களே நிறைய பேர், அவங்க என்ன நாங்க இங்கதான் நிக்கிறாங்க. இங்கே தான் பிளிப்பு தெரியுது. ஆ ஓகே, அப்போ இதை உள்ளே வச்சுட்டே போயிடலாம்னு தோணுது எனக்கு. சரி நான் கூப்பிடுறோம். ஆ ஓகே, ஆ ஓகே, ஆ ஓகே, ஆ நம்பர் இருக்கா உங்களுக்கு? ஆ இருக்கு, 3319 தானே? 3319. ஆ இருக்கு இருக்கு. ஆ அதை மட்டும் கூப்பிடுங்க. ஓகேவா? ஆ ஓகே, 10 minutes. ஆ ஓகே, 10 minutes கூப்பிட்றதா? நான் இப்போ கிளம்ப போகிறேன். அப்படி இங்கே கார் எடுத்து என்னையா பண்ணுறாங்க? அதான் என்ன ஏடிசி பண்ணுற வேலையாவது நல்லா ட்ரெயின் விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ட்ரெயினில் வந்துட்டு ட்ரெயின் விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த வண்டியை நோ வெஹிக்கிள். அப்போ இது ஏன் வெஹிக்கிள் இல்லையா? அது என் வெஹிக்கிள் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? ஓகே நான் போயிட்டு வரேன். ஸோ நீங்கள் நம்ம எவ்வளோ நேரம் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கோம்? 1 hour 34 minutes ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கோம். 10 likes. தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ. இருங்க, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்காவது லைசன்ஸை வாங்குவோமா? நாளைக்கு தான் கடைசி நாளாக இருக்கணும் லைசன்ஸ் வாங்குறதுக்கு. நாளைக்கு வாங்குகிறோம், நாளைக்கு வாங்குகிறோம் லைசன்ஸை. அப்புறம் இன்னொருத்தவங்கிட்ட ஃப்ளைட்டை வாங்குகிறோம், போய் பறக்க விடுறோம். சரிங்க, ஆஃப் டியூட்டி போகிறோம்னு சொல்லிடலாம். அசத் மேத்தா பேக் ஆன். இஎம்எஸ் ரெடி இல்ல போடாதீங்கன்னு சொல்லுங்க. என்ன இவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க? இதோட போதும். நாளைக்கு நம்ம ஸ்ட்ரீமை வந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போதைக்கு இது போதும். எவ்ரி ஒன் குட் பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணது தேங்க்ஸ். ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை. Oh,
I'm not afraid to die.